எல்லாருமே அதை நோக்கி தான் நகருவாங்க. வெற்றி தானே, தேர்தல்னா வெற்றி. அதில் அந்த மாதிரி தான் அதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி முயற்சியாக தான் இதை பார்க்குறாங்க. அவர் மறுபடியும் வெல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தராக சந்தித்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று ஒரு வியப்பு ஒன்றும் இல்லையே, தேர்தலில் நிற்கிற எல்லோரும் வெல்லணும்னு தான் போராடுவாங்க. அண்ணாமலை வந்து பாஜக ஆட்சியின் சாதனைகள் குறித்து ஒரு புத்தகங்கள் வெளியிட போகிறேன். அது என்ன மாதிரியான சாதனைகள்? 1,00,000 புத்தகம் வெளியிட்டோம். அது ஒன்றும் இல்லை. முதல்ல ஒரு சாதனை சொல்லணும்ல, இதான் ஒன்று. எல்லாரையும் தனியாக, எல்லாத்தையும் தனியாக இருக்குது தாராவை கொடுத்ததை தவிர வேறு ஏதாவது சாதனை இருக்கா? அதானி அம்பானியே உலகத்தில் பெரிய பணக்காரராக உலகை உயர்த்தி விட்டதை தவிர வேறு என்ன சாதிச்சிருக்காங்க சார்? தனிப்பெரும் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணது, இதில் தவிர வேறு என்ன என்ன இருக்குது சொல்லுங்க? எந்த ஒன்றில் நம்ம உயர்ந்திருக்கிறோம் இல்லை சிறந்திருக்கிறோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள். கல்வி, மருத்துவம், குடிநீர் மூணையும் வியாபாரமாக்கிட்டு ஒரு நாடு நாடுன்னு சொல்கிறதே கொடுமை தானே. அது நாடாக நரகம். அது அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரையும் நீங்கள் வியாபார பொருளாக ஆக்கி விட்டுட்டு அதை நாடுன்னு பேசுகிறதும் அதுக்குள்ள வளர்ச்சின்னு பேசுகிறதும் எவ்வளோ வேடிக்கையானதுன்னு பாருங்கள். கொடுமை இதெல்லாம். இந்த ஆட்சியாளர்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க போக மாட்டார்கள்ங்கிற உறுதியை தர முடியுமா? இதை தந்திருக்காங்களா? தர முடியுமா? பல முறை நம்ம கேட்குறோம், அது முடியாதுல்ல. அப்புறம் தொலைக்காட்சியை திருப்பினாவே தொண்டு நிறுவனங்கள் கையேந்திரத பார்க்குறோம். இந்த குழந்தைகள் வந்து பூஞ்சை நோய், சத்துணவு இல்லாதனால, ஊட்டச்சத்து இல்லாதனால பூஞ்சை நோய்க்கு பாதிக்கப்பட்டு இவ இப்படி எலும்புந்தோலுமாக இருக்கிறா. உங்கள் குழந்தைகள் போல் ஊட்டம் அந்த குழந்தையும் வளர உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாயை அனுப்பிவிங்கன்னு கையேந்திரத பார்க்குறோம். அப்போ குழந்தைகள் நலத்துக்குன்னு நீங்கள் ஒதுக்கின பணங்களுங்க, சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டு எங்கே? அது எங்கது? 1,000,000,000 ஒதுக்குறீங்க, அது எங்கே போகுது? அப்போது தேசத்தின் எதிர்காலமே இந்த பிஞ்சுகள் தானே, இந்த நாற்றுகள் தானே. அப்படி வாடி வதங்க விட்டு விட்டு நீங்கள் என்ன ஆட்சி செய்கிறீங்க? இப்போது சாதனைன்னு ஒன்று சொல்லணும் இல்லை. இது சாதனை, ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்னு தவிர வேறு என்ன சாதிச்சிருக்கீங்க? அதெல்லாம் சாதனையாக என்ன? திருப்பி 2,000 ரூபா நோட்டு கொண்டு வந்தீங்க, திருப்பியும் அது செல்லாதுன்னு நீங்கள் பயங்கரவாதத்தை ஒழிச்சிருவோம், அதனால் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும். ஒழிஞ்சிருச்சா? ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சால் ஏன் ஒவ்வொருத்தர் வீட்டில் அமலாக்கத்துற ரைடை போடுது? தம்பி கேட்குறதுக்கு பார்த்து சொல்லுங்க, எதுக்கு ரைடை போடுது? ஒளியில இல்லைப்போ. பயங்கரவாதம் தலை தூக்குதுன்னெலாம் பேசுகிறீங்க, அது காசு செல்லாதுன்னா ஒழிஞ்சிரும். நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதலே நடந்தது. 40 எங்கள் வீரர்கள் செத்தும் போனால் சும்மா கதை, ஏதாவது கதையை விடுது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடாது, ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியம் அது. இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அரசியலமைப்பு சொல்லுது. அப்புறம் நீங்கள் ஒரு போட்டு குழப்பி மதத்தையும் சாமியும் வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுறது, அந்த உணர்ச்சியை, அந்த உணர்ச்சியை தூண்டிடுது. கடைசிக்கு அதுக்கு வந்துடும். குறைஞ்சபட்சம் மனிதத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்தாவது இருக்கும். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் உயிர்மை நேயர்கள். எங்களுக்கு மானுட பற்று இல்லை, உயிர்மை பற்று. மானுட நேயத்தையும் தாண்டியவங்க நாங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்று எங்கள் தத்தை பாட்டு நம்ம படிக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்களுடைய வேதம் சொல்லுது. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புக தான், உறவுகள் கிடையாது. எங்களோட எவனும் ஒப்பிட முடியாது. உலகத்தில் எங்களைப் போல தலை சிறந்த இனமே கிடையாது. எங்களை போன மாண்புமிக்க இனமும் உலக வரலாற்றில் கிடையாது. வேறு ஏதாவது பாஜக அமித்ஷா வந்தார், வந்துட்டு தமிழக இந்தியா தலைமை இருந்துருச்சா? இவ்வளோ பெரிய நாட்டை ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடாக
திருவோடு வேண்டி தெருவில் தெருவோடு நிற்க வச்சிட்டீங்க, என்ன இருக்கு எங்களுக்கு? ராமச்சந்திர குன்கான்னு நினைக்கிறேன் ஒருத்தர், வரலாற்று ஆய்வாளர் தான் அவர் சொல்கிறாரு, இந்த மோடியை என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் இவரால் ஏற்பட்ட இந்த பொருளாதார பின்னடைவு, இந்த தொழில் வளர்ச்சி சிதைவு, சமூக பின்னடை வீழ்ச்சி இருக்குல்ல, இதை யார் சரி செய்கிறதுன்னு கேட்குறேன். எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு பொருளாதார வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஏழ்மை வறுமை. இலங்கையில் நடந்த மாதிரியான ஒரு ஒரு வெங்காயம் 250 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கிது, தக்காளி 150 ரூபாய்க்கு விற்கிது, அதை பற்றி எதாவது கவலை இருக்கா? அது ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, அவங்க ஒன்று செய்கிறாங்க, நம்ம இதை சகித்துக்கிட்டு நம்ம போக வேண்டியது. இது இந்தியாவே தலைமுனியை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ மணிப்பூர் எடுத்துக்கிடுவோம், ரெண்டு பெண்களை நீங்கள் நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் வன்பணுவு செய்து ஏற்றி வச்சு எரிச்சு கொண்டு விட்டாங்க. உலக நாடுகளில் இந்தியா நிமிருதா, தலை நிமிருதா, இல்லை குனியுதா, தலை குனியுதா? 21ஆம் நூற்றாண்டில் மனிதர்கள் வாழ்கிற ஒரு பூமி அது, நாடாது. எவ்வளோ வேதங்கள், எவ்வளோ இதிகாசங்கள், எவ்வளோ புராணங்கள், எவ்வளோ தத்துவங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க, எவ்வளோ அறம்பாடுனீங்க, தர்மத்தின் வழின்னீங்க, சத்தியத்தின் வழின்னீங்க, அதெல்லாம் இதானா? வெக்கம் இல்லாமல் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. ஒரு நல்வாய்ப்பாக பாரத மாதாவுக்கு உருவம் இல்லை, உயிரும் இல்லை, இல்லைன்னா அவளையும் வன்பணுவர் பண்ணி கொலை பண்ணிட்டு. 8 வயது சிறுமிக்கு ஆசிவாவுக்கு நீங்கள் பண்ண கொடுமையில்லாம்ண்ணா? இதெல்லாம் உலக அளவில் இந்தியா தலை நிமிருதா? இப்போ தமிழ்நாடு நிமிர போகுது, இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே நாசமாக்கிட்டீங்க, இந்த ஸ்டேட்டை வச்சுட்டேன்னு ஒன்று பண்ணுங்க, சும்மா அது கொடுமை சொல்லிக்கிற வேண்டியதான். நாங்கள் வந்தால் தமிழ்நாடு தலை நிமிரும் இதுதான். அது தம்பி அண்ணாமலை சொல்லிட்டார், உடல்நிலை மருத்துவ தேவை இருக்கிறதுனால அவர் பங்கு இருக்கல, அதை ஒரு பெருசாக எடுத்துக்க முடியல. அவங்க கூட்டணி உறுதி செய்யப்பட்ட தானே, அதை போய் பேச வேண்டியிருக்க. அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதி, அது கலந்துக்கலைனாலும் கலந்து கொண்டாலும் அது அது உறுதி தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு பணங்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. தம்பின் தலை நிமிர்ந்துல அவர்கிட்ட நான் 3 ரூபா கொடுத்தா எனக்கு 40 காசு திருப்பி கொடு. பீகார் உத்தரப்பிரதேசம்லாம் 3 ரூபா கொடுத்தா அதுக்கு 4 ரூபா திருப்பி கொடு. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது நாங்கள், 3வது கர்நாடகா. நாங்கள் 2 ஸ்டேட்டு நாங்களே தென் மாநிலங்களில் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு என்னவா நீங்கள் திருப்பி தெரியுங்க? ஒரு பேரிடர் காலங்களில் கூட நாங்கள் உன்ட்ட பிச்சை தானே எடுக்க வேண்டியிருக்கு. எல்லா வரி எல்லாம் கட்டிடுவோம், எல்லாம் கொடுத்துருவோம், கடைசியாக எங்களுக்கு அவசர தேவைக்கு கூட காசு தர மாட்டீங்க. இது ஒரு கொடுமை தான் இது, அது தரலை தான். அது இவங்க இங்கே ஆட்சியாளர்கள் வந்து மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான், மாநில சுயாட்சி என்ன இருக்குது? எந்த மாநிலத்துக்கு எந்த உரிமை இருக்குது சொல்லுங்கள்? வரி இருக்கா, இல்லை கல்வி இருக்கா, மருத்துவம் இருக்கா, மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா, அப்புறம் சாலை ஓடுதல் பராமரித்தலாக இருக்கா, எல்லாமே போயிட்டுது. சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம். இவங்களே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சிபிசிஐடி சிபிஐக்கு நாங்கள் கேட்க போகிறோம், சிபிஐ விசாரணை. கேவலமாக இருந்தால் நீ எதுக்கு மாநில உரிமை பேசின போவோம்? எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும்? ஏன் போலீஸ் என்னாச்சு? என்னோடய சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சி போச்சா? அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்கு. இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க போகிறோம், என்ன பண்ணிடுவார் இப்போ? ஏன் இந்த எங்கள் போலீஸுக்கு என்னாச்சு? ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் மாநில தன்னாட்சி கேட்டீங்க, மாநில உரிமை பேசுனீங்க, இப்போவும் பாருங்கள் கொடநாடு விசாரணை கேளுங்க, கொடநாடு என்னாச்சுங்க? அது சிபிஐக்கு மாற்றப்படும்.
மாற்ற புரியல, ஏமாத்த புரியல, மாத்துறதுல ஒரு ஏஐ முன்னாடி போட்டு வேண்டியதான், ஏன் மாத்துறோம் அப்படின்னு ஒரு கொடுமை. என்னைக்கு கொலை நடந்தது? இப்போ தம்பி கொலை நடந்தது. ஒரு முதலமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது, யாரையும் கொண்டுடலான்னு வருது. அப்புறம் சாதாரண குடிமகன் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு தம்பி? எவ்வளவு கேள்விகள் இருக்கு பாருங்க. ஒரு நிமிட நேரம் கூட மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா வீட்டுக்கு தனி தடம், செப்பரேட் லைன் தம்பி அது. அங்கே ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைக்க சொன்ன யார்? எப்படி அணைஞ்சது அது சொல்லுங்கள். எப்படி அந்த மின்சாரம் அணைக்கப்பட்டது? ஆறு பேர் செத்துருக்கான், செத்துட்டான், கொன்னுட்டான். கொன்னவன் எதுக்கு கொன்னான் விசாரிச்சு உண்மையை சொல்லணும்ல மக்கள்கிட்ட. ஆனால் உங்களுக்கு மோடியை சந்திக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மோடி வந்து நேருக்கு நேராக பேசி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட என்ன ஒரு விதமான பேச்சு வருகிறார்? அதெல்லாம் பல தடவை நடந்துருச்சு, நான் நிராகரிச்சிட்டேன். அதை பேசி பயந்துட்டேன். அது என்ன போய் பேசுறது இருக்கு அவர்கிட்ட போயிட்டு? எனக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டை ஆண்டதிலே தி ஒஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா இவர் தான், நம்மால் தான். தி பெஸ்ட்டுன்னா விபி சிங் தான். நேரு, நேருக்கு அப்புறம் விபி சிங். அதுதான் நம்ம படிக்கிற பார்க்கும்போது, ஆய்வு செய்து பார்க்குற போது ஒரு கெடுவாய்ப்பாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு விபி சிங்குக்கு. அதனால் அவர் புற்று வந்துருச்சு. அவரால் அவர் தான் மிகச்சிறந்த பிரதமராக நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நேரு பார்க்குறேன். அப்போ லால்பூர் சாஸ்திரி அவங்கெல்லாம் இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க, ஊழலற்ற ஆட்சி செஞ்சாங்க. சுதந்திரத்தின் காயம் இருந்துச்சு அவங்களுக்கு, வடு இருந்துச்சு, வலி இருந்துச்சு, அதனால நேர்மையாக இருந்தாங்க. அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.